வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின் செயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி ரைஸ் இறால் பிரியாணி செய்வது எப்படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரானை வந்து சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு மசாலா தடவி ஊற வச்சுக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 6 பொருள் தான். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை வந்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதோட ஆட் பண்ணுவேன். பொரித்த வெங்காயம், தயிர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இறாலோட சேர்த்து 20 நிமிடம் வந்து ஊற வச்சாலே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு. இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பின்னாடி சொல்லியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரிய வெங்காயம் 3, தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர். ஒரு குக்கரில் தான் நாங்கள் செய்கிறோம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் போதும். ஏன்னா நம்ம மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம், இறாலில் வேறு நம்ம மிளகாப்பொடி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். நல்லா வெந்துடணும். வெங்காயத்தில் வந்து லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க. அப்படியே வதக்கினா தான் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் இருக்கும், நல்லா எண்ணெயோடு பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதனால தான் 4 தக்காளின்னு சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக தான் போடணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கலாம். தக்காளியும் அப்படியே வெந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்லேயே தான் ரெடி பண்ணுவோம். சின்ன ஸ்பூன்றனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கால் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாலே போதும். நல்லா கிளறி விட்டு தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்ம காரம் அதிகமாக இருந்தால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ ஊற வச்ச இறாலை வந்து நம்ம சேர்த்துடலாம். இறாலை சேர்த்ததுக்கப்புறமா ரெம்பையும் கிண்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு
வதக்கணும். ரொம்ப வெந்தா இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். நம்ம அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கிறதுக்காண்டி சிம்லே வச்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இறால் வேகிறது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு பாசுமதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ப்ரான்க்கு வந்து 3 கிளாஸ் போட்டோம்னா நல்ல இறால் வந்து நிறையா தெரியும். நம்ம புதினாவும் கொத்தமல்லி வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாதி பாதி ஆட் பண்ணணும். நம்ம மேலே இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா மேலே தூவி விடணும். புதினா பாதி, கொத்தமல்லி பாதி, மீதி இருக்கிறத இந்த அரிசி மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றணும். இப்போ 3 கிளாஸ் அரிசினா நம்ம 5 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறனால நம்ம கரெக்டான தண்ணி வச்சோம்னா அரிசி வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் 3 கிளாஸ் டம்ளருக்கு 5 கிளாஸ் டம்ளர் போதும் தண்ணி. இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சோம்னா 1 விசில்லே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு ப்ரான் பிரியாணி.